இரக்கங்களின் தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே களி கூர்ந்து மகிழ இழைப்பார எங்களை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நீர் விரும்புகிற காரியத்தை உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே செய்து முடிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகத்துல 17:4 சங்கீதம் 17:4 ஒருவர் வாசிக்கலாம். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாம். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை காப்பதிலே எப்போதுமே உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் தேவன். உறங்காமலும் தூங்காமலும் இருந்து என்னாலும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நல்ல டீப்பா படுத்து தூங்கிடுறோம், நல்ல நித்திரை செய்து விடுகிறோம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து ஒரு வாட்ச்மேனை போல பக்கத்துல உட்கார்ந்து நம்மளை வந்து அப்படியே பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உங்களில் அநேகருக்கு தெரியாது, சிலர் பயந்து விடுவீர்கள் என்பதற்காக நான் சொல்லாமல் ரொம்ப நாளாக விட்டிருந்தேன். ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை ஒரு பாம்பு வந்து வந்து விட்டது. ஒரு முறை வெளியே இருந்தது. அது தேவக்கிருபையெல்லாம் எப்படி போச்சோ, ஜெபம் பண்ணி அது ரொம்ப வருஷம் முன்னாடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து சமீபத்தில் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு பாம்பு ஒன்று உள்ளே வந்திருந்துருக்கிறது. அம்மாச்சிலாம் இருந்தாங்க. அப்போ அந்த பாம்பு வந்தது உள்ள வந்தது எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து பிள்ளைகள் ரெண்டு பேரும் இந்த இந்த ஏசி ரூம் அது இருக்கு இல்லையா, அதில் பிள்ளைகள் கீழே தரையில் படுத்திருக்கிறார்கள். அம்மாச்சி இங்கிட்டு படுத்திருக்கிறாங்க, நாங்கள் உள்ளுக்குள்ளே படுத்திருக்கிறோம். உமா சிஸ்டர் வந்து அதிகாலை வசன அறிவிப்புக்காக அவர்கள் வந்து ஹாலில் படுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த சூழ்நிலை இப்போ வந்து எதுவுமே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, அந்த நேரத்தில் திடீரென்று பாஸ்டம்மா பாஸ்டம்மா என்று சொல்லி சத்தம் வந்து கொண்டிருந்தது. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இவங்க, என்னன்னு சொல்லி பார்த்தா, பாஸ்டம்மா பாம்பு பாஸ்டம்மா, நான் இங்கிட்டு உங்களையும் கூப்பிட்டு இங்கிட்டு எதையும் எங்கே போகுதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து காரியங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அட்டைப்பெட்டி அந்த ரூமில் ஒன்று அந்த அம்மாச்சி ரூமில் இருந்துச்சு. ரெண்டு அட்டைப்பெட்டிகள் அங்கே ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தோம். அப்போ ஒரு சிறுவன் அங்கிட்டு போகும்போது தடிக்கி விழுந்தப்போ எங்கள் மேனேஜர் வந்து செய்தி கொடுத்த நேரத்தில், ஏமா அந்த பெட்டி ஏமா அங்கே வச்சுருக்கீங்கன்ட்டு போனார். அப்போ அப்பையும் நாங்கள் அந்த பாக்ஸை எடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய மகா இறக்கும், இந்த பாம்பு வேற எங்கிட்டும் போய் ஒளியாமல் அதில் போய் உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கும்னு நினச்சி அது உட்கார்ந்து கொண்டது. கடைசி அம்மாச்சிக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க நல்ல டீப் ஸ்லீப். அதை அடித்து தூக்கி போட்டு விட்டாச்சு. அந்த பிள்ளைகள் கீழே படுத்த நேரத்தில் அந்த பாம்பு அப்படியே அந்த சைட் போயிருந்தால் கூட பிள்ளைகளுக்கு ஏதோ சேதம் விளைவித்திருக்கலாம். ஆனால் கத்தர் காத்து கொண்டார். அது எப்படி காத்தா தெரியுமா? அது 1 மணி இருக்கும். திடீரென்று உமாஸ்டர் அப்புறமேல எங்களுக்கு சொன்னாங்க, திடீரென்று 1 மணி போல காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அவங்களுக்கு அடிச்ச உடனே அதிகாலை வசன அறிவிப்புக்கு மக்கள் வந்துட்டாங்க போலான்ட்டு வேகமா எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சவங்க டைமை பார்த்தா 1:00. 1:00 எப்படி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்பதான் பாம்பை பார்த்துருக்குறாங்க. கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போம்மா. இஸ்ரவேலின் தேவன் வந்து உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். அவர் நம்மை காக்குறதுல கரெக்டா இருப்பார். நம்ம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தி.
என்னால் ஒன்றுமே முடியாது, உம்மால் இன்றி ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லுகிறோம். நிறைய டைலாக் எல்லாம் நம்ம பேசுகிறோம். உண்மைதான், அவரால் இன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் கூட நாம் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, எப்படியாயினும் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து விட வேண்டும், எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்ஐசி போடுறாங்க, சேமிப்பு, பல காரியங்களை செய்கிறார்கள். வியாதி வராமல் பாதுகாக்கணுங்கிறதான் இன்றைக்கு முக்கியமான காரியமாக இருந்து எங்க பார்த்தாலும் டயட் பத்தி தான் பேச்சு. இங்கிட்டு திரும்பினாலும் அங்கிட்டு திரும்பினாலும் சாப்பாடு இப்படி சாப்பிடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பாதுகாப்புக்காக இப்படி பல காரியங்களையே செய்கிறோம். ஆனால் வேதம் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், அதன் மூலம் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. அதில் முதல் காரியமாக திரும்பவும் வாசிக்கலாம், சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உங்களுடைய உதடுகளில் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். ஆமே, நான் மைக் வச்சிருக்கவங்க நீங்க எப்பயும் அவர்னஸா இருந்து வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நம்ம பார்க்கிறோம், துஷ்டருடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அது எப்படி, எதன் மூலம் துஷ்டருடைய பாதைகளுக்கு விளக்கமாய் காத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார்னா, உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா. நாம் நம்மை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று பார்க்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலம் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எதற்கு விளக்கமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், துஷ்டருடைய பாதைகள், துன்மார்க்கருடைய வழிகள், தீய மனிதருடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய நடக்கைகள், இவைகளிலிருந்து விலகி நாம் தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நான் அவங்களோட தான் இருப்பேன், அவங்களோட தான் போவேன், அவங்களோட என்னுடைய ஆத்தும நண்பர்கள், அவர்களை விட்டு என்னால் பிரியவே முடியாது, நான் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவர் வல்லமையிலவர் தானே, அவர் நம்மை அவர் என்னை காப்பார், காத்துக் கொள்வார் என்று விசுவாசம் பேசினால் அந்த விசுவாசம் சரியான விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, நீங்க இந்த மாதிரி நீங்க தான் விலகி காத்துக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனா துணிகரமாய் அந்த பாதையில போய்விட்டு தேவன் காக்கணும்னு சொல்லி சொல்லுகிறது, அது வந்து ஒரு சரியில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஏன் இந்த துஷ்டருடைய பாதைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளணும், அவர்களுடைய வழியிலே நம்ம நடக்க கூடாது என்று பார்த்தால், நீதிமொழிகள் 4:19 வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கருடைய பாதையோ விலகி காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை, அதோட முடிவு எப்படிப்பட்ட முடிவு, அது வந்து அந்த பாதை கார் இருளான பாதை, இருளான பாதை, அதனுடைய முடிவு வந்து சரியில்லாமல் போய்விடும், அதனுடைய முடிவு வந்து அழிவாய் போய்விடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீய நண்பர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு அவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் காத்து கொள்ள வேண்டும். சவுலின் பாதையை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுல் ராஜாவுடைய பாதை, அவருடைய பாதை முதலில் அவர் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகிவிட்டது என்றால், தாவீதுக்கு விரோதமாய் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் மோசமான காரியங்களாய் இருந்தது. தாவீதை கொல்லுவதற்காக அவர் ஏராளமான காரியங்களை செய்தார். ஆட்களை கூட்டிட்டு போய் எங்க ராஜ்யபாரம் பண்ணுவதை விட்டுவிட்டு தாவீதை கொல்லுவதற்காகவே அவர் வந்து ராஜ்யபாரம் நடத்தின மாதிரி வேலை பார்த்து கொண்டிருந்தார். துன்மார்க்கமான காரியங்களை செய்தார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அங்கே வசனத்துல பார்க்கிற 1 Samuel 22:18 நம்ம பார்க்கும் போது, நேரம் அதிகமாகிறபடினாலே நான் வசன குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 Samuel 22:18 பார்க்கிறோம். அங்கே தாவீதுக்கு விரோதமாய் சவுல் செயல்பட்ட போது
தாவீதுக்கு ஆதரவாக இந்த ஆசாரியர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சணல் நூல் ஏபோத்தை தரித்த 85 ஆசாரியர்களை கொள்ளுகிறதை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவ்வளவு துன்மார்க்கமாய், அவ்வளவு கோபமாய், அவ்வளவு எரிச்சலாய் தாவீதின் மேல அவன் பொறாமை கொண்டவனாய் செயல்பட்டதை பார்க்கிறோம். அங்கே இன்னும் பல மோசமான காரியங்களை செய்ததை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சவுளுடைய மகன் யார் என்றால் யோனத்தான். உங்களுக்கு தெரியும் அந்த யோனத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், தாவீதுக்கு மேல தாவீதின் மேல பிரியமானவனாக இருந்தான், நல்ல மனுஷனா இருந்தான் யோனத்தான். நல்ல மனுஷனா இருந்து என்ன பண்ண, துன்மார்க்கமாய் நடக்கிற தன் தகப்பனுடைய பாதையை விட்டு அவன் என்ன செய்திருக்க வேண்டும், விலகி வந்திருக்க வேண்டும். தன் தகப்பன் தான், ஆனாலும் அவருடைய பாதை, அவருடைய வழிகள், அவருடைய நடவடிக்கைகள் துன்மார்க்கமான காரியங்கள், துஷ்டத்தனமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்று தெரிந்த பட்சத்திலே யோனத்தான் என்ன செய்திருக்க வேண்டும், தன் தகப்பனை விட்டு அவனும் வந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தாவீது வந்து காட்டிற்கு போய்விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு தன்னுடைய பகுதிக்கு திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோசமான ஒரு காரியம். இன்றைக்கு நாமும் கூட செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்றால், தவறாய் தோன்றுகிறது, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் வித்தியாசமான காரியங்களா இருக்கிறது என்ற பட்சத்திலே நாம் அதை விட்டு விலக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை விட்டு விலக வேண்டும். நீங்க அப்படி ஒரு சிலர் சொல்லுவீர்கள், அப்படியே போய் அவங்களோடயே இருந்து செஞ்சு அவங்கள கத்தருக்குள்ள நடத்துறோன்னு. அது தவறில்லை, அவர்களோடு பழகுவது நான் தப்பா சொல்லல. ஆனா அதே சமயத்துல அவர்களோடு சேர்ந்து குழியிலே நீங்களும் என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. ஆகவே அதை விட்டு விலக வேண்டும். நம்ம பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவங்க சொன்னதை நம்ம பாஸ்டர் கூட சொல்லி இருக்கிறார், குடியை விட்டவர்கள் அந்த குடியில குடிக்கிற அந்த கடை இருக்கிற அந்த தெருவிலேயே போகக்கூடாது என்பார்கள். ஆண்களையே நம்ம சொல்லுகிறோம் என்று நினைக்காதீர்கள், பெண்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் நம்ம யோசிக்க வேண்டும். இவங்கிட்ட போனா என்னுடைய விசுவாசத்திலே குறைச்சல் வரும், இவங்கிட்ட போனா நான் வந்து நல்வழியிலே நடக்க முடியாது, மோசமான ஆலோசனைகளை சொல்லி என்னை வழி நடத்தி விடுவார்கள் என்று சொல்லி ஒரு சிலரை குறித்து உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களுடைய பாதைகளுக்கு விலகி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த யோனத்தான் கடைசி யோனத்தானுடைய முடிவும், துஷ்டத்தனங்கள் காரியங்களை செய்த சவுளுடைய முடிவையும் நம்ம பார்க்கும்போது முடிவு வந்து இருளாய் போய்விட்டது, அழிந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 17:11 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:11, துஷ்டர்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதுன்னா, எப்ப பார்த்தாலும் கலகம் பண்ணணும், ஏதாச்சும் சண்டை போடணும், அத பண்ணாம இருக்கவே முடியாது. குறிப்பிட்ட பாதைகளுக்கு விலகி என்ன செய்ய வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். 24:8 வாசிங்க, நீதிமொழிகள் 24:8. தீவினை செய்ய பயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். துஷ்டர்களுடைய காரியம் என்னன்னா தீவினை செய்யணும். என்னடா செய்யலாம், அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. பாருங்க, இதெல்லாம் துஷ்டருடைய பாதைகள், துஷ்டருடைய துன்மார்க்கருடைய எண்ணங்கள். அதற்காக நான் இந்த வசனங்களை வாசிக்க சொன்னேன். எதையாச்சும் ஒண்ணு தீவினை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தீமை செய்யாமல் இருக்கவே முடியாது. எதையாச்சும் பேசி குடும்பங்கள்ல குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும், அடுத்த குடும்பம் மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விடக் கூடாது, இப்படி பல எண்ணங்கள் கொண்ட துஷ்டத்தனம் செய்கிற, தீவினை செய்ய உபாயம் செய்து தந்திரமா யோசித்து செயல்பட்டு நன்றாய் இருக்கிற குடும்பங்களை கூட கெடு விடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ள கூடாது. நீதிமொழிகள் 1:10-15 வரைக்கும் வாசியுங்கள். நீதிமொழிகள் 1:10-15 வரை மைக்ல வாசிக்கட்டும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே, எங்களுடைய வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்கள் முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராயில். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. விலக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதை ஆண்டவரே செய்யட்டும், ஆண்டவரே செய்யட்டும், ஆண்டவரே செய்யட்டும் என்றால் அது ஒரு நாளும் முடியாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா.
கல்லை புரட்டு. ஏன் மரித்த லாசருவை வெளியே எழுப்ப முடிந்த கர்த்தருக்கு கல்லை பார்த்து நகன்று போயிருந்தால் அது தள்ளி போகாதா? சில காரியங்களை நாம் தான் செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற முதலாவது நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், துஷ்டருடைய துன்மார்க்கருடைய பாதைகளுக்கு விலகி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக வாசிக்கலாம், நீதிமொழிகள் 2:20. நீதிமொழிகள் 2:20. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. அல்லேலூயா. ரெண்டாவது நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டிய காரியம் அல்லது நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம் எது அப்படின்னு என்று சொல்லி பார்த்தால், நாம் நீதிமான்களின் பாதையை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கரின் பாதையிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும். அப்படி விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீதிமான்களின் பாதைகளை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஓடினார்கள்? விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள், அவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது, ஒவ்வொரு போராட்டமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலேயும், சந்தோஷமான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம தியானித்து யோசித்து அந்த பாதைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்து அதே போல் நாம் நடக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதையின் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமான்களுடைய பாதையை நம்ம காத்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றி நம்ம நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூரிய பிரகாசம் போல இருக்காது, நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க அந்த லெவல். அதுக்கடுத்து வந்து குறைய ஆரம்பிச்சிடுற அந்த லெவல் கிடையாது. நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 39:8-9 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:8-9 நம்ம பார்க்கும் போது, அந்த போத்திபாருடைய மனைவி தவறான காரியங்களுக்கு யோசேப்பை அழைத்த போது, யோசேப்புக்கு ஆலோசனை சொல்லவோ அவனை திட்டுவதற்கோ அவனை கண்டிப்பதற்கோ யாருமே அங்கே இல்லை. அவன் நினைத்தால் எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த யோசேப்பு எப்படி இருந்தார் என்று சொன்னால், அவர் என்ன சொன்னார்னா, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கெல்லாம் நமக்கு மாடலா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா எப்படி? நம்மளுமே சில சமயங்கள்ல நம்மை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும், எப்படி எப்படி அப்படின்னு சொல்லணும். எப்படி சிலர்கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன் சில காரியங்கள், உங்க கேள்வியே தப்பு, இந்த கேள்வியே கேட்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதுவே தப்பு, இப்படி ஒரு யோசனை எப்படி உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டது உண்டு. ஆகவே யோசிப்பு சொல்லுகிறார் இந்த மாதிரி, தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி செய்ய முடியும், எல்லாமே எனக்கு என் எஜமான் வீட்டுல உரிமை கொடுத்திருக்கிறார், உன்னை தவிர அந்த தீய காரியத்தை செய்யும்படி நீ என்னை எப்படி ஏவலாம், அது என்னால் முடியாது என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு அவன் ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய முடிவு, அவருடைய யோசிப்புடைய முடிவு எப்படி இருந்தது? பிரகாசமாய் இருந்தது. உலகத்துக்கே ஆசீர்வாதமாக யோசிப்பை கர்த்தர் மாற்றினார். பஞ்சகாலம் வந்த போது தனி மனிதன் கஷ்டப்பட்டான். இன்றைக்கு கூட பாருங்க, நீதிமான்கள் வந்து தனி மனிதர்களாய் ஒவ்வொரு வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாகவே, அநேகருக்கு நம்ம ஆறுதலாய் மாறும்படியாகவே நம்மை கர்த்தர் அந்த பாதைகளிலே அவரை போல நடத்துகிறார். இயேசு ஏன் அந்த சிலுவை பாதைகளை போக வேண்டும் கேட்கிறாங்க. சரியான ஒரு கேள்வி. நீ தேவ குமாரனே ஆனால் தாழ குதியும். இதே கேள்வி அந்த உபவாச நேரத்தில் இயேசுவை கேட்ட, ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக கேட்ட அதே கேள்வியை சிலுவையிலையும் கேட்கிறான். ஆரம்பத்தில் அதே கேட்ட கேள்வி அங்கே சிலுவையிலும் கேட்கப்படுகிறது. தேவகுமாரனா அப்படின்னு விசுவாசத்தை தடுமாற செய்யக்கூடிய காரியம், அஸ்திபாரத்திலே ஆட்டம் பண்ணக்கூடிய ஆட்டக்கூடிய ஒரு காரியம்,
ஆனால் விசுவாசத்தில் இயேசு உறுதியாக அவர் தன்னுடைய அந்த சோதனை பாதையை கடந்து சென்றதன் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு சுகமா அங்க உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீதிமான்களின் பாதை, இந்த யோசேப்பின் பாதையில பாருங்க, அவர் கரெக்டா இருந்தாரு. கடைசி வந்து அவர் வந்து அவருடைய பாதை முடிவு வெளிச்சமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யோபை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். யோபுடைய காரியத்தை நம்ம பார்த்தாலும் அவரும் கூட இந்த விஷயத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். நீங்க யோபின் புஸ்தகம் 31:1 வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? யோபுவை குறித்து நம்ம பார்க்கும் போது பெரும்பாலும் நம்ம இதை யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கே வரமாட்டோம். ஒரு என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படிங்கிற வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். யோபுனாலே புஸ்தகத்தையும் மூடிட்டு அடுத்த பக்கம் போயிடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அதை வாசித்தாலே சோதனை வருமா? அப்படிப்பட்ட அவிசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த நீதிமானின் பாதையை தான் எப்படி இந்த சோதனையில அவர் ஜெயித்தார் என்பதற்காக அதைத்தான் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நீதிமான் எப்படி வாழ்ந்தார்? தனக்கு இருந்த அத்தனை காரியங்களை இழந்தாலும் கூட கர்த்தரை நான் விரும்பியிருக்க மாட்டேன், அவர் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார், அவர் ஒரு நாளும் எனக்கு வந்து அவர் என் வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார் என்ற விசுவாசத்தோடு அவன் நின்ற போது எப்படி இருந்தது முடிவு? எப்படி இருந்தது? இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலேயும். திரும்ப எப்படி 10 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்பதை கற்பனை செய்ய முடியவில்லை, ஆனால் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவரும் கூட சொல்றாரு, ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி என்று சொல்லி. அப்ப அவருக்கு அந்த போராட்டங்கள் வந்திருக்கிறது. நீதிமன்றங்கள் இவங்க எல்லாம் அப்படியே விசுவாசத்துல போயிட்டாங்கன்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி கூட வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த மாதிரி பல பாதைகள்ல கடந்து சென்றிருக்கிறார். இயேசு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, 100 ஒரு மனுஷனா இருந்தார். ஆகவே இந்த யோபு அந்த காரியத்திலேயும் கவனம் உள்ளவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். வசதி வந்த உடனே அவர் வந்து அவர் நினைச்சா எதையும் பண்ணிருக்கலாம், யோபுக்கு அவ்வளவு வசதிகள். ஆனாலும் நான் நீதிமான், உத்தமன், கர்த்தருக்கு உகந்தவனாய் நான் வாழ்ந்தே தீருவேன், எனக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி, இவ்வளவு வசதிகள், நான் போனா ரோட்ல உட்கார்ந்துருக்கவங்களா எழுந்து நின்று வணக்கம் செலுத்துகிறார்கள், என்னென்னமோ பண்ணுகிறார்கள், என்னிடத்தில் வந்து நிறைய பேர் உதவி பெற்று போகிறார்கள், அதனால் நான் நினைத்ததை செய்யலாம் என்று யோபு செய்யல. நீதிமானாய், உத்தமனாய், கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தபடியினாலே அவருடைய முடிவு நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் மாற்றி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அவரை நமக்கு மாடலா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியேலை பாருங்கள், அவர் எப்படி இருந்தார் என்று பாருங்கள். அந்நிய தேசத்திலே ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நல்ல பிரியாணின்னு சொன்னோம்னு காலையிலேயே சாப்பிடாமல் போகிறவர்கள் உண்டு. ஏன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு போனா அங்க சாப்பிட கஷ்டம் என்று சொல்லி சாப்பிட முடியாமல் போயிடும். இந்த வீட்டுல நிச்சயமா நல்ல பிரியாணி இருக்கும் தெரிஞ்சா அங்க வந்து காலையிலேயே சாப்பிடாமல் போகிறவன் உண்டு. ஆனால் இந்த தானியல், அவன் கர்த்தருக்கு உகந்தவனாய், நீதிமானாய், தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால சாப்பாடு என்ன சாப்பாடு, நான் கர்த்தருக்கு உகந்தவனாய் வாழ்வேன் என்று சொல்லி அவன் வந்து இந்த போஜனம் வேணான்னு சொல்லி தைரியமாய் கேட்டான் பாருங்க. ராஜ கட்டளைக்கு மீறி அவன் போய் கேட்கிறான். அங்கே கர்த்தருக்கு உகந்த காரியத்தை அவன் ஜெபத்தோடு கேட்டபடியினால அந்த தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்து அவன் அந்த ராஜ போஜனத்தை சாப்பிடாமல் இருந்தான். ஆனால் அதோட காரியம் என்ன நடந்ததுன்னா, சாப்பிட்டவங்களை பார்க்கலாம், ராஜ போஜனத்தை சாப்பிடாத தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் நல்லா தெம்பா நின்னாங்க. அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறது யாருன்னா கிறிஸ்து தான். சாப்பிடாமலே 4 இருந்தாலும் நம்ம தெம்பா தான் நிற்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே தானியேலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை அப்படி சிங்க கவிக்குள்ள போட்டாங்க. போட்ட போது கூட அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய சித்தம் இல்லாம என் தலையிலிருந்து ஒரு மயிராயின கீழே விழாது அவர் உறுதியா இருந்தார். இதையெல்லாம் நம்ம படித்து அவர்களுடைய பாதைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அவர்களுடைய வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க நம்ம ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் நாட வேண்டும். ஆபிரகாமை எடுத்தால் விசுவாச பாதை, எத்தனை போராட்டம்
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மனைவியை எடுத்துக்கொண்டு போய் விடுகிற காரியம் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள். விசுவாச மார்க்கத்திலே அவர் உறுதியா இருந்தார். இன்னைக்கு அவருடைய மடி என்று சொல்லப்படுகிறது பரலோகத்து காரியங்களை குறித்து பார்க்கும் போது. அல்லேலூயா. ஆகவே நம்ம நீதிமான்களின் பாதையை காத்துக்கொள்ள வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய காரியங்கள் அப்படித்தான் விசுவாசத்திலே நின்றது மாத்திரமல்ல, அக்னியில தூக்கி போட்ட பிற்பாடு போட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பாதையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு அழிவாய் போய்விடவில்லை. முழு தேசம் மனம் திரும்பத்தக்கதாய், கட்டளை பிறப்பிக்கப்படத்தக்கதாய், காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் முடித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் நீதிமான்களின் பாதையை நம்ம காத்து நம்ம நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. முதலாவது துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீதிமான்களின் பாதைகள், அவருடைய வழிகள், அவருடைய நடக்கைகள் என்ன என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து அதன் வழியிலே நடக்கணும். வேதாகமத்தில் இருக்க பரிசவான்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் உத்தமர்களாய் கத்திருக்கின்ற இன்றைக்கு சாதனையாளர்களாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம சபையில பார்க்கிறோம், வெளியில அங்கங்கே கத்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது எப்படி அவர்கள் கத்தருக்கென்று நிற்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களிடத்துல இருக்கிற நல்ல காரியங்களை, அந்த உத்தமமான காரியங்களை நம்ம கற்று அதன்படி நடக்க அந்த பாதைகளை காத்துக் கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியம், நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் 21:22 அதை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:21-22. மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளை காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த புது வருஷத்துல வந்திருக்கிறோம். மூன்றாவது நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ஆலோசனைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனைகளையும் நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ஆலோசனை சொன்னாலே வந்து அநேகருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆறுதலாய் பேச மாட்டாங்களா, வாக்கு தத்துவங்களே பேச மாட்டாங்களா. நீ கூட ஒரு சில நினைப்பீங்க, பாசமா மேல வந்தாலே இப்படிதான் பேசுறாங்கன்னு கூட நினைப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானவைகளா இருக்கிறது. ஆலோசனையை நம்ம கேட்டு நம்ம அதன்படி நடக்கும் போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த 3:22 பார்க்கிறோம், அந்த ஆலோசனைகளை கேட்டு காத்து நடக்கும் போது அவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் ஜீவன். முழு உலகத்தையே ஆதாயப்படுத்த ஆலோசனைகள் சொல்லப்படலாம், ஆனா அது பூரா இருந்தாலும் நித்திய ஜீவனை இழந்து விட்டால் எல்லாம் விரயமாய் போய்விடும், எல்லாம் விரயமாய் போய்விடும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், வசதியானவர்களை பார்த்து நீங்கள் ஒரு நாள் வருத்தப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். எதுக்கு வருத்தப்படணும், அவங்களுக்கு மேல தங்க வீடு ஆண்டவர் நமக்கு கட்டி வைத்திருக்கிறார். பூமியில நம்மை ஆசீர்வதிப்பார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இப்பயே அவர் தர்றதுக்குள்ளேயே அதை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போகக்கூடாது. தருவார், எப்ப தந்தா நம்ம நல்லா இருப்போங்கிறது தெரியும் அவருக்கு, வரவேண்டிய நேரத்துல தருவார். அல்லேலூயா. ஆகவே அது ஆத்மாவுக்கு ஜீவனும் கழுத்துக்கு எப்படி இருக்கும், அலங்காரமா இருக்கும். பல காரியங்களை போட்டு அடங்குபடுத்துகிற பெண்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இங்க எது அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நல் ஆலோசனைகள். நல்ல ஆலோசனைகள் வேதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஊழியக்காரர்கள் மூலம், விசுவாச பிள்ளைகள் மூலம் கர்த்தர் நமக்கு தருவார். அவைகளை அசட்டை பண்ணக்கூடாது, அவைகளை காத்துக்கொள்ளணும். வறண்ட நிலம் அப்படியே உறிஞ்சுவதை போல நல்ல ஆலோசனைகளை என்ன செய்யணும், நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ளணும். தூங்குறவங்கலாம் அல்லேலூயா சொல்லாமா? சரி, இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்காம பிரசங்கத்தை முடிக்க முடியாது. சரி, எல்லாம் அவேர்னஸ் ஆருங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா பாஸ்டர் எனக்கு டைம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நம்ம நல்ல ஆலோசனைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எங்க வீட்டுக்கு ஒரு சிலர் வருகிறவர்களை நாங்க பார்த்திருக்கிறோம். சிலர் வந்து நல்லா உட்காந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட எங்களோட உட்காந்து பேசி சில காரியங்களை அப்படியே சொல்லுவார்கள். ஆனா டபார்னு போயிட்டு வீட்டுக்கு போய் சொன்னதை செய்யாம விட்டு பெரிய கஷ்டமாய் போய்விடும். இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு சகோதரி போன் மூலமாக என்னோடு பேசினார்கள். அவங்க கணவன் மனைவி பிரிந்து அவர்களுடைய குடும்பத்திலே பயங்கரமான பிரச்சனை, பிரிந்து இருக்கிறார்கள். அவர்களை ஒரு முறைதான் நான் பார்த்திருக்கேன். அவங்க போன்ல பேசிட்டு
ஒரு காரியத்தை எங்க குடும்பம் இப்படி இருக்குது செய்யுதுன்னு சொல்லி கொண்டிருந்தாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தேன், நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, ஒன்றும் இல்லை அவர் பிரிஞ்சுதான் இருக்காரு, பிரச்சனையாக தான் இருக்கு, பரவாயில்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களால அதை பண்ணவே முடியாது, அவங்க நிலைமை அவங்களுக்கு தானே தெரியும். ஆனா அப்படியே ஒபே பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க பாருங்க, அவர் போனே பண்ணிட்டார். அக்காரங்களை தட்டி கத்தனை சோத்திருக்கும். ஒரு சின்ன ஆலோசனை, அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த போது அவர்களுக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி தந்தார். இன்னொரு சகோதரி வந்தாங்க, அவங்க வீட்லயும் பயங்கர பிரச்சனை, அவ்வளவுதான் நான் சாக போறேன், அது ஆனாலும் உங்க நினைவு வந்ததுனால, பாஸ்ட் நினைவு வந்ததுனால நான் உடனே இங்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பெண் லேடியா இருக்கிறதுனால பாஸ்டர் மாட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. நானும் அவங்களுக்கு பேசிக்கொண்டிருந்தோம், பேசிக்கொண்டிருந்தப்ப அவங்ககிட்டயும் இதே மாதிரி ஒரு ஆலோசனை சொன்னேன். பரவாயில்ல, சாகிறதுக்காக இல்ல, வாழ்வதற்காக, கத்திர்கொண்டு காரியங்களை சாதிப்பதற்கு தான் நம்ம பறந்திருக்கோம். சாகணுங்கிற அந்த முடிவை எடுக்கவே கூடாது. அதனால நீங்க வந்து அவருக்கு போன் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்க, கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லு. ஏன்னா அவரும் நீ வீட்டுக்கு வராத போயிரு அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள். ஆனா நீங்க போன் பண்ணி அவர்கிட்ட மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. உங்க மேல தப்பில்ல, அது உண்மைதான், ஆனாலும் கோபத்துல பேசிட்டேன்னு நீங்க உங்களை தாழ்த்தி ஒரு வார்த்தை பேசுங்கன்னு. அவங்க அப்படியே அதை உட்கிரகித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவுடைய இறக்கம் அந்த சகோதரியின் மேல இருந்தபடினால அவரே போன் பண்ணிட்டாரு. அந்த போன் வந்த உடனே இவங்க, அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் தெரியாம பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பான்னு அப்படியே தன்னை குழந்தைய போல தாழ்த்தி கேட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான், சமாதானமாய் வாழ்றாங்க. கரங்களை தட்டி கத்திரை சோத்திருப்போம்மா. சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிற இடத்துல ஜீவன ஆசீர்வாதம் உண்டாகிறது, சாத்தான் இருக்கிற இடத்துல பிரிவினையும் பேதங்களும் உண்டாகிறது. அல்லேலூயா. அதுவே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதுவே ஆலோசனைகளை நம்ம கேட்கிறது முக்கியம் அல்ல, அதன்படி நம்ம நடக்கிறது தான் முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறோம். அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம கேட்டு அதன்படி நடப்பதற்கு அட்லீஸ்ட் நம்ம முத விரும்ப வேண்டும். அடுத்தபடியாக அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த ஆலோசனைகள், அதுக்காக கேட்காம இருக்கக்கூடாது, கேட்டுக்கிறனும், அடுத்து வந்து அதை விரும்ப வேண்டும், அடுத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பலன் தருவார், கீழ்ப்புடிய வேண்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க இந்த 1 Samuel 25:33-35 பார்க்கிறோம். நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும், என் கையே பழிவாங்காதபடிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாளுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு புல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாதிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். பெரிய ராஜா, நாட்டையே ஆளப்போகிற ஒரு ராஜா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன், வருங்காலத்துல அவர் தான் ராஜாவாக போகிறார் என்பது அவருக்கு தெரியும். சவுலுக்கு தெரிந்ததோ இல்லையோ அவருக்கு தெரியும். தாவீதுக்கு கோலியாத்தை வென்றவர், பயங்கர முரட்டுத்தனமானவர், சாஃப்டானவர் தான். கோலியாத்தை வென்றதன் மூலம் அந்த அவ்வளவு பலம் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனா பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பெண் அபிகாயில், பணம் இருந்தோன்னு பெரிய ஆள் கிடையாது, அதனாலதான் சாதாரணமான ஆள் என்று சொல்லுகிறேன். அவங்க வந்து, அவங்க கணவர் வந்து தாவீதுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்த போது தாவீதுக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன செய்கிறார், நல்ல கத்திரை பிள்ளைகள் கூட திடீர்னு சடனா டென்ஷன் ஆகும் பாருங்களேன், அந்த மாதிரி கோபம் வந்து அவர் என்ன பண்ணிட்டார், கிளம்பிட்டார். ஃபுல்லா நாபால் தானே பேசினா, ஆனா நாபாலுக்கு இருக்கிற நாயை கூட விடக்கூடாதா, அழிச்சிடணும்னு கிளம்பிட்டாரு. ஆனா நாபாலுடைய மனைவி அபிகாயில் புத்திசாலியா இருந்தபடினால தன்னை தாழ்த்தி அவருடைய அவரிடத்துல வந்து வழியிலேயே போய் சில ஆலோசனையெல்லாம் சொல்றாங்க. எங்க கிட்ட நீங்க ராஜாவா வரப்போறீங்க, அப்போ உங்க மேல குற்றம் இருக்க கூடாது, அப்படி இப்படி என்று சொல்லி நான் கொடுக்கறத வாங்கிக்கங்க, பல காரியங்களையும் சொல்றாங்க.
உடனே தாவீது தன்னை தாழ்த்தி, நீ சொல்லிய இந்த யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய இடம் கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதோடு கூட அவர்கள் கொண்டு வந்த காரியங்களை வாங்கி கொண்டு போனபடினாலே பின் நாட்களிலே பார்த்தீங்கன்னா ராஜா சமாதானமாய் ஆட்சி செய்ய முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே ஆலோசனைகளை நம்ம எப்போதும் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். நியாயாதிபதிகள் 14:3 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 14:3, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரின் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். இந்த காரியத்துல பார்க்கும்போது சிம்சனுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சிம்சன் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். தான் கோத்திரத்துல இருந்துதான் அந்திகிறிஸ்து பிறப்பான் என்று சொல்லி நம்ம பிரதர் அகஸ்டின் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க வந்து ஆதாரத்தின் மூலமாய் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆதிகாரத்துல யாக்கோபு வந்து தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரை அவர்களுடைய தீர்க்க தரிசன காரியங்களை சொல்லும் போது தானை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்ப குதிரையில் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விடும்படியாய் அவனுடைய குதிங்காலை கடிக்கிறதற்கு தான் சர்ப்பத்தை போல வழியில கிடப்பான்னு வசனம் போட்டிருக்கும். அந்த அதனால தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அந்திகிறிஸ்துவ வர வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து சிம்சோனை கத்த தனக்கென்று வேறு பிரித்தது பெரிய ஒரு காரியம். கற்பத்திலேயே வேறு பிரித்தது பெரிய காரியம். ஆனால் இந்த சிம்சோன் வளர்ந்து வாலிபனான போது அவன் என்ன செய்கிறான்? பெலிஸ்திய அந்த குமாரத்தின் மேல பிரியம் கொண்டு தாய்காப்பன் சொல்றாங்க, அப்பா நம்ம இந்த மாதிரி இருக்க கூடாதுப்பா. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ரச்சிக்கப்பட்டவங்களை திருமணம் பண்ணணும்னு. அந்த மாதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் சிம்சோன் என்ன சொல்றாரு? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அதனால நான் அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. கடைசி தாய்காப்பனுடைய ஆலோசனை கேட்காதபடினால அங்க முடிவு எப்படி ஆயிற்று என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பரிதாபமாய் அவனுடைய முடிவு போய்விட்டது. எந்த கண்ணுக்கு பிரியம்னு சொல்லி அவளையே பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த கண்ணை தான் தோண்டி எடுத்து மற்றவர்களுக்கு முன்னாடி வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதை வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆகவே நல்ல ஆலோசனைகள் யார் மூலம் வந்தாலும் அதை கேட்டு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7-8, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. 4வதாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா? 4வதாக நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எதிலிருந்து எப்படி எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் காணிக்க பாட்டுல பாருங்க, விசுவாசத்தை குறித்து பாடினார். அல்லேலூயா. விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா போராட்டங்களையும் நீங்க கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில வருகிற பண பிரச்சனையோ வியாதி போராட்டமோ அல்லது குடும்பங்களில் பலவிதமான கழகங்கள் பிரச்சனைகளோ எல்லாத்தோட முடிவை நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை தடுமாற செய்கிற காரியங்கள் தான் அவைகள் எல்லாம். கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான்? அதிவேகமாய் செயல்படுகிறான் என்று சொல்லி வேதாகமத்துல எழுதப்பட்டு ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிருச்சுன்னா, இப்ப அந்த காலம் எவ்வளவு கொஞ்சமா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே நம்ம நினைக்கிறது போல ஒருத்தர் நமக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்கிறவங்கன்னா அவங்களோட சண்டை போட்டோம்னா நம்ம ஆவியின் கண் வைத்து நம்ம பார்க்கவில்லைன்னு தான் அர்த்தம். அவங்கள அவங்களுக்கு பின்னாடி இருந்து நமக்கு விசுவாசத்தை குலைக்கும்படியாக இந்த போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்க வேண்டும். ஆகவே விசுவாசத்தை இந்த கடைசி நாட்களிலே காத்துக்கொள்ள வேண்டும். பவுலுக்கு வந்த போராட்டங்களை குறித்து வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய பட்டியல் சொல்லுகிறார். ஆனா எல்லாவற்றிலும் கடைசி வரை அவர் சொல்லும் போது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதோட பலன் என்ன? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் போராட்டங்கள் வருகிறது. ஆகவே எச்சரிக்கையா இருக்கணும். அடிக்கடி நான் உங்ககிட்ட அவ்வப்போது சொல்லி இருக்கிறேன், ஒரு 40 பேரை பிடித்து அவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்பதற்காக ஐஸ் பார்ல அவங்களை நிக்க வச்சாங்களாம். அப்போ வந்து அவங்க விசுவாசத்தோட நிக்கிறாங்க. ஐஸ் கட்டியை கொஞ்ச நேரத்துக்கு மேல கையில வச்சிருக்க முடியாது, ஆனா அவங்க அவங்களை ஐஸ் பார்லயே நிக்க வச்சிருக்காங்க.
பயங்கரமான உடல் எல்லாம் இறுகி பயங்கர வலி வேதனை. ஆனா ஒரு 39 பேர் வரைக்கும் அவர்கள் விசுவாசல உறுதியா இருந்தார்கள். ஒருத்தர் மாத்திரம் அப்படியே தடுமாறி யோசித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று இவர்களை வேதனைப்படுத்துகிற அந்த போர்ச்சேவனுக்கு ஒரு கண்கள்ல ஒரு தரிசனம் காணப்பட்டதான். இவங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அந்த போர்ச்சேவனுக்கு என்னன்னா, அவருடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவர் அவருக்கு காண்பித்திருக்கிறார். வானத்திலே 40 தேவதூதர்கள் 40 கிரீடங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 39 கிரீடங்களை கொண்டு வந்து 39 பேர் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் மேல வச்சிட்டாங்களாம். ஒரு தூதன் மாத்திரம் அந்த கிரீடத்தை இப்படியே வைத்து கொண்டே இங்கும் அங்கும் போய் கொண்டிருக்கிறதே அந்த போர் சேவகனுடைய மனக்கண்கள்ல கர்த்தர் காண்பித்தாராம். உடனே அந்த சேவகன் என்ன பண்ணிருக்கிறான்? இவ்வளவு மேன்மையான ஒரு காரியமா அந்த காரியம்? எந்த விசுவாசத்துக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்று அந்த ஒரு மனிதன் மறுதளித்து வெளியே வந்தவனுக்கு பதிலாக இந்த போர்ச்சேவகன் போய் நின்று தன் ஜீவனை கொடுத்து அந்த கிரீடத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த போராட்டங்கள் எதுக்கு அப்படின்னா, இது வந்து விசுவாசத்தை குலைத்து நீதியின் கிரீடத்தை பறிக்கும்படியாக நடக்கிற காரியம். ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரோமர் 8:36 39 வரைக்கும் வாசிங்கள் வேகமாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பா கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ் காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாள் என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில வந்தாலும், ஒருவேளை தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர், சில சமயங்கள்ல அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி, அவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிந்தால் கூட, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அப்படி தெரிந்தால் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக மாட்டேன் என்று பவுல் வைத்த அந்த நிச்சயம், அந்த விசுவாசம், அப்படிப்பட்டதுல நாம் பெருக வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 11 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, விசுவாச வீரர்களுடைய பட்டியல் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்து, ஆபிரகாமை குறித்து, மோசையை குறித்து, ஒவ்வொருவரை குறித்து விசுவாச வீரர்கள் எப்படி விசுவாசில உறுதியாய் நின்றார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதிலே ஒரு வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அந்த எபிரேயர் 11:35 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 11:35 பார்க்கிறோம். அதுல பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு காரியம் நிகழ்ந்து விட்ட உடனே மக்கள் என்ன செய்வாங்கன்னா, கணிப்பு சொல்லுவாங்க. இதனாலதான் இவங்களுக்கு, அதனாலதான் இவங்களுக்கு, அப்படியெல்லாம் கணிப்பு சொல்லுவார்கள். ஆனா இவங்க விசுவாசத்துக்காக, அந்த நீதியின் கிரீடத்துக்காக, அந்த பரலோக பாக்கியத்தின் மேன்மைக்காக, அந்த உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்ற அந்த காரியத்துக்காக இவர்களே விடுதலை பெற சம்மதிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இங்கே சொல்லப்பட்டுள்ளது எபிரேயர் 12:1. ஆகையால், எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அல்லேலூயா. திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கு. நீங்க சும்மா ஏதோ இப்ப ஆப்பிரிக்கா மாதிரியா முத ஆளா, நம்ம கிடையாது. எவ்வளவு பேருடைய பாதைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், விசுவாசில நின்றதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நமக்கு ஒரு வேதாகமத்தை எழுதி கொடுத்து லட்டு மாதிரி கத்த கையில கொடுத்திருக்கிறார். இவ்வளவையும் பார்த்த பிறகு நம்ம இந்த விசுவாசத்தை வந்து விட்டு விலகி போய்விடக்கூடாது. அல்லேலூயா. உறுதியாய் நிற்க வேண்டும். இழப்பா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், ஜீவனா இருக்கட்டும், இப்ப நடக்கிற நிகழ் காரியங்களா இருக்கட்டும், இனி வரப்போகிற காரியங்களா இருக்கட்டும், எதுவானாலும் இந்த விசுவாசத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நம்ம கவனம் உள்ளவர்களா இருப்போம். 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம், பார்த்தோம். முதலாவதாக நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டிய முதல் காரியம்,
துஷ்டருடைய பாதைகளுக்கு விலகி நாம் தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீதிமான்களின் பாதைகளை கவனித்து அந்த பாதைகளை நம்ம அறிந்து கற்று அவைகளின்படி நடப்பதற்கு ஏதுவாக அந்த பாதைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், நல் ஆலோசனைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெரிய அளவில் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். துஷ்டருடைய பாதையில போய் காரியங்கள் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. அதற்கு விலகினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதே போல நம்ம இரண்டாவது காரியத்துல நம்ம பார்த்தோம், நீதிமான்களின் பாதையை நம்ம காத்து கொள்ளும் போது பிரகாசம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். நல்ல ஆலோசனையை காத்து கொள்ளும் போது ஜீவன் உண்டாகும். விசுவாசத்தை காத்து கொள்ளும் போது நீதியின் கிரீடம் கிடைக்கும். இவையில் எல்லாவற்றையும் நம்ம மனதிலே பதித்து நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். நம்மோடு பேசி இருக்கிறார். நம்மை ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களிலே நம்மை உருவாக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த செய்தியை தந்தார். காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்க வாழ்க்கையிலே முக்கியமான காரியமாக இன்று பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய காரியங்களை காத்து கொள்ள சொல்லுகிறார். ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம காத்து கொள்வதற்கான வேத ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம வீட்டை பூட்டுகிறோம், ஜன்னலை அடைக்கிறோம், கதவுகளை அடைக்கிறோம். காத்து கொள்ளும்படியாக பல காரியங்களை நம்ம செய்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியம் ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமாக நீங்க பல காரியங்களை காத்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். உங்க வீட்டுக்கு வேலி போடலாம், காம்பவுண்ட் சுவர் கட்டலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அனுபவத்துக்குரிய உங்க உள்ளான மனுஷனுடைய ஜீவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நாலு காரியங்களை பரிசுத்தாவியான நம்மோடு பேசி இருக்கிறார். உங்களோடு இருக்கக்கூடிய, உங்களோடு பழகக்கூடிய உங்கள் உறவுக்காரர்கள் மத்தியிலே துன்மார்க்கராக, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான துஷ்டத்தனமான அந்த ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியேட் செய்யக்கூடாது. நீங்க அவங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். நீதான் உங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அந்த இடம் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஐடென்டி பண்ணுங்க, இவங்க யார், இவங்க ஏன் இதை சொல்லுகிறார்கள். தந்திரமாக பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது போலதான் இன்றும் இந்த வஞ்சகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மோசமான காரியங்களுக்கு நீங்க உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக கர்த்தர் நீதிமான்களை நமக்கு அடையாளமாக காட்டுகிறார். பரிசுத்தவான்களை சபையிலே சாட்சியாக வைத்திருக்கிறார். வேதத்திலே பல கதாபாத்திரங்களை நீதிமான்களாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீதிமான்களுடைய பாதையை நீங்க பாருங்க, அவர்களுடைய வழியை நீங்க பாருங்க, அவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை பாருங்க. அதே போல நீங்களும் வெற்றி பெறுவதற்கு நீங்க கவனமாக இருந்து அவர்கள் பாதையை காத்துக்கொண்டு அவர்கள் வழி நடத்துவதை நீங்கள் அறிந்து கற்றுக்கொண்டு அதை நீங்கள் கேளுங்க. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை பேசுகிறார். தேவ ஊழியர் மூலமாகவோ, தேவனுடைய செய்தியின் மூலமாகவோ, பாடலின் மூலமாகவோ எப்படியோ கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனை காத்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு அது கஷ்டமாக, கசப்பான மருந்தாக தெரியலாம். ஆனாலும் அந்த ஆலோசனைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நாம் எல்லோரும் அதற்காக ஜெபிப்போம். விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கப்படுகிறது. நீங்க உங்களுக்குள்ள நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. போராட்டம் வந்தாலும் சரி, இழப்பு வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, விசுவாசத்துல உறுதியாய் நிற்க தீர்மானம் எடுங்கள். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தந்ததற்காக நன்றி. கேட்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளின் மூலமா ஆண்டவரே அவங்க காத்து கொள்ள வேண்டிய நான்கு காரியங்களை இந்த வாரத்திலே நீ ஞாபகப்படுத்துகிறது நிமித்தம்
அவர்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும், காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அனைவரும் காத்துக்கொண்டு ஆண்டவரே மேன்மையையும் மகிமையையும் காண கர்த்தர் உதவி செய்வீராக. உங்க நாம மகிமைப்பட ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்தும். கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலேயும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா தீமைக்கும் விலக்கி நீ காத்துக்கொள்ளும் அப்பா. உடைய அன்பின் கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசு நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் இன்றும் என்ற சதா காலங்களிலேயும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றேக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளை இட கடவர். ஆமென்.